ஸோ ஹாய் லகேஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 50 கேமிங். இன்றைக்கான விரைவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு உண்மையிலே சோகமான செய்தி தான். என்ன அப்படிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து இந்தியாவில் பேன் ஆயிடுச்சு. நான் வந்து உண்மையே சொல்கிறேனா போய் சொல்கிறேன்னு அப்படின்னு எனக்கே இன்னும் தெரில. என்ன அப்படின்னா, நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு நியூஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தில் இப்போ சடசடன்னு வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம நிறைய பேர் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீ சஸ்பெண்டட் அப்படின்னு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் ரீஃபண்ட் அடித்து கூகுள் பேலேருந்து நிறைய மணி எடுத்து என்னென்னா ரீஃபண்ட் என்னங்கிறத ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 100 ரூபாயை வச்சு நீங்கள் டைமண்ட்ஸ் கரீனில் வாங்கியிருப்பீங்க. அந்த டைமண்ட் வந்து நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லி கூகுளில் வந்து நீங்கள் ரீஃபண்ட் அடிச்சிங்கன்னா அந்த 100 ரூபாயை கரீனாக்காரங்க வந்து அதாவது கூகுள்காரங்க வந்து உங்களுக்கு திரும்ப தருவாங்க. அதே 100 ரூபாயை வச்சு நீங்கள் திரும்ப இன்னும் கொஞ்சம் டைமண்ட்ஸ் வாங்குவீங்க. இதுக்கு பேர் தான் ரீஃபண்ட். ஓகேவா, இந்த ரீஃபண்ட் அடித்ததுனால நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது வந்து அப்புறம் நீங்கள் இவ்வளோ டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணாதான் உங்களுக்கு ரீஃபண்ட், அதாவது உங்கள் அக்கௌண்ட் அப்போ வந்து திரும்ப தருவோம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஓகேவா, இந்த மேட்ரு விட்டுலாம். இப்போ என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இடையில நம்ம இந்த மாதிரி மேட்ரு நடக்கிறதுனால கூகுளுக்கு வந்து நிறைய மணி லாஸ் ஆகுது. இப்படி ரீஃபண்ட் அடிக்கிறதுனால கூகுளுக்கும் தான் மணி நிறைய மணி வேஸ்ட் ஆகுது. நான் சொல்லி அவங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேமை வந்து இந்தியா ரீஜனில் மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்தியா ரீஜனில் பேன் பண்ணிட்டாங்க. இப்படி பேன் பண்ணதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளால் இனிமேல் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோடே பண்ண முடியாது கேமை. ஓகேவா, அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கூகுள் ப்ளே வந்து சப்போர்ட் இருக்காது. எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரில. ஆனால் அது இந்த பேன் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கண்டிப்பாக என்ன எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தெரில. அப்படியே நீங்கள் கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், apkp.com அப்படின்னு நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய apk-வை நீங்கள் ஏற்றி விளையாண்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்லேயும் நிறைய பேர் லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் விளையாண்டுக்கலாம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் யாருமே எதிர்பார்க்கல. இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணிருக்கோம், ப்ரே ஃபார் நேஷன் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ பப்ஜிக்கு இடையில வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 6-hour ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை, இப்படி பேன் பண்ணி விட்டானுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரே ஃபார் ஃப்ரீ ஃபயர், ப்ரே ஃபார் கரீனா ஃப்ரீ ஃபயர் இன் இந்தியா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேஷ்டாக் ரெடி பண்ணி போட்டு விடுங்க, எப்படியாவது ட்ரெண்ட் ஆகி போகணும். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் மட்டும் விளையாடல, உங்களை மாதிரி நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் நிறைய அதாவது என்னது மணியை வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட காசு ஃபுல்லாக வேஸ்ட்டு, நம்மளே நிறைய மணி வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரில. பட் கேம் வந்து கண்டிப்பாக திரும்ப நமக்கு அவைலபிள் வந்துடும், அது வந்து பெரிய டவுட் ஒன்றுமே இருக்க வேணாம் நமக்கு. பட் இது எதுனால அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரில. ஸோ நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்மளால் டைமண்டு உள்ளே போய் வாங்கவே முடியல, அது ஏன்னும் நமக்கு தெரில. ஸோ கூகுள் சப்போர்ட் நிப்பாட்டிட்டாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு, ஏன் அப்படின்னு நமக்கு தெரில. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பேன் லிஃப்ட் ஆகிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ லிஃப்ட் ஆகிருந்தால் ரொம்ப சூப்பர் சக்ஸஸ் செம. ஸோ அப்படி லிஃப்ட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ப்ரே ஃபார் ஃப்ரீ ஃபயர், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரில. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நம்ம சேனலுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ கரீனா ஃப்ரீ ஃபயர் வச்சு தான் நம்ம சேனல் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சேனல் அப்படி தான் பண்ணிருக்காங்க கரீனா ஃப்ரீ ஃபயர் வச்சு. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் ப்ரே ஃபார் ஃப்ரீ ஃபயர், ஹேஷ்டாக் ப்ரே ஃபார் ஃப்ரீ ஃபயர் அப்படி சொல்லிட்டு எதாவது ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் வார்த்தை இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, பை பை, தேங்க்யூ.